வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது டிஎன்பிஎஸ்சி லாஸ்ட் மினிட்ல சர்க்குலர் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆல்ரெடி சொன்னது தான், காலை 9:15 மணிக்கு பிறகு வரும் தேர்வார்கள் யாரும் தேர்வு கூடத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இது ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. 9:15 முன்னாடியே நீங்கள் போயிடணும். அதே போல் பார்த்திங்கன்னா, விடைகளை குறிக்க கருப்பு நிற மை உடைய பந்து முனை பேனாவை மட்டுமே உபயோகிக்க வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. பிளாக் பாயிண்ட் பேன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இடது கை பெருவிரல் ரேகையை வைக்கணும். பார்த்துங்க, இடது கை பெருவிரல் ரேகை. மை வேறு எங்கன்னா மை பட்டுட்டால் அந்த விடைத்தாள் வந்து திருத்த மாட்டாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, விடை தெரியவில்லை என்றால் விடைத்தாளில் இ என்ற வட்டத்தினை கருமையாக்க வேண்டும். இதே போல் பார்த்திங்கன்னா, ஏபிசிடிஇ இதை எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி மொத்த எண்ணிக்கையை உரிய கட்டங்களில் குறிப்பிட வேண்டும். இது தவறாகும் பட்சத்தில், அதாவது 200 கொஷினுக்கு நீங்கள் 201 இல்லை 200 கொஷினுக்கு 199 ஒரு கொஷின் அதிகமாக கம்மியாக கவுண்ட் பண்ணிட்டாவோ 5 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். தேர்வு நேரம் முடிவுற்ற பிறகு 15 நிமிடங்கள் கூடுதலாக வழங்கப்படும். அதாவது இந்த கவுண்டிக்காக நம்மளுக்கு 1 மணிலேருந்து 1:15 வரையும், அதாவது 15 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் 9:15 நீங்கள் உள்ளே போயிடணும். உள்ளே போயிட்ட பிறகு 1:15 வரையும் உள்ளே தான் இருக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.